ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு ஹிந்தி படம் ட்ரெய்லர் தான். அண்ட் இந்த படம் வந்து பல பேரால் ரொம்ப நாளாக பேசப்பட்ட ஒரு படம் தான். அண்ட் இதோட ட்ரெய்லரை நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு ட்ரெய்லருக்கான ரியாக்ஷன் வீடியோ தான் இது இருக்க போகுது. அண்ட் இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ரகுல் பிரீத் சிங், ஜான் அப்ரஹாம், பிரகாஷ் ராஜ், அஜய் கபூர், அதுக்கப்புறம் இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறது சச்வாத் சச் தேவ். அண்ட் இந்த படத்தை டிரெக்ட் பண்ணிக்கிறது லக்ஷ்யராஜ் ஆனந்த். ஸோ மற்ற விஷயங்களை நாங்கள் இந்த ஒரு ட்ரெய்லரை பார்த்ததுக்கப்புறம் பேசிக்கலாம். அண்ட் இப்போ நாங்கள் எங்கள் வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார்டிங்கே வயலன்ஸ் அட்டாக். அதான் ஸ்டார்டிங் அட்டாக் னு காமிச்சாச்சு. பெலல ஜஸ்ட் இஸ் தி ஜெனரல் ஜெனரல். ஓ, டைரக்டா நம்ம ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ் வந்து காமிச்சிட்டாங்க. ஓ, ரகுல் பிரீத் சிங். ஓ, அந்த ஹெட் ஷாட் மரணடி. நைஸ் மேன், பிஜிஎம் நல்லா இருக்குது. ஏப்ரல் 1st படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ ட்ரெய்லர் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்னோட அப்பியரன்ஸை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அண்ட் இவர் வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சூப்பர் சோல்ஜர் அப்படின்ற ஒரு பட்டத்தை வாங்கி தான் இந்த ஒரு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கதை நகர்ந்து போகக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் ஃபெர்னாண்டஸோடைய ஒரு கேரக்டரை வந்து காமிக்கிறாங்க. அண்ட் அது பார்த்தீங்கன்னா நம்ம ஜானோடைய கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ அப்படியே கதை நகர்ந்து போகுது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் ஃபைட். ஒரு சோல்ஜருக்கு வந்து எந்த அளவுக்கான ப்ரெஷர் இருக்குமோ அந்த ப்ரெஷரை வந்து ரொம்ப அழகாகவே காமிச்சிருந்தாங்க. அண்ட் எனக்கு இந்த ட்ரெய்லரில் பிடிச்சது அந்த ஹெட் ஷாட் தான். ஸோ ஐ ரியலி லவ்ட் இட். அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இந்த ஒரு மியூசிக் டிரெக்டர் எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அதை கேட்குறேன். அண்ட் பிஜிஎம் வாய்ஸ் நல்லாயிருக்குது. அண்ட் இந்த ஒரு படத்துக்கு கண்டிப்பாக பிரியாணி மியூசிக் தான் எதிர்பார்ப்பாங்க. அண்ட் அதை வந்து அவர் பர்ஃபெக்டாகவே கொடுத்துருக்காரு, அதுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை. அண்ட் இதில் ரகுல் பிரீத் சிங்கோடைய கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி அவங்க இந்த ரோலை நடித்ததே இல்லை. ஸோ இப்போ நாங்கள் பார்க்குறோம் இப்படி ரோலை அவங்க வந்து கமாண்ட் பண்ணி நடிக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிரகாஷ் ராஜ் அவர்களோட ஆக்டிங்கும் நம்மளுக்கு தெரியும். அண்ட் பல வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு. அண்ட் அதுக்கேற்ற அளவுக்கும் நம்ம ஜானோடைய நடிப்பும் இருக்குது. ஸோ இன்டெரக்டாக இந்த ஒரு ட்ரெய்லர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பிறக்கிறோம் பட் எதுக்கு பிறந்தோன்றது ஒரு ரீசன் இல்லை. ஸோ அந்த ஒரு ரீசன் வந்து ரொம்பவே அழகாக நம்ம ஜான் வந்து அந்த ஒரு கேரக்டரை ப்ளே பண்ணி காமிச்சிருக்காரு. ஸோ அதோட ஹிட்டன் ஃபேக்டாக கூட இருக்கலாம். ஸோ இந்த ஒரு படம் வந்து ஜான் அப்ரஹாமுக்கு வந்து பெரிய ஒரு டேக் ஓவராக தான் இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் சத்யமகாதேவ் 2 நடிச்சிருந்தார், பட் அந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. ஸோ அந்த ஒரு படம் வெற்றி அடையாதனால நிறையா கிரிட்டிக்ஸை வந்து அவர் ஃபேஸ் பண்ணார். அண்டு அந்த ஒரு படத்தை வந்து முறியடிக்கிறதுக்கு இந்த படத்தை வந்து அவர் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு. அவருடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவருக்கு வெயிட் லாஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அவருடைய இந்த ஒரு ரோலுக்கு வந்து அவர் வந்து மோல் பண்ணிக்கிட்டார். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்குறோம். இந்த படம் வெற்றி அடைய நம்ம வாழ்த்துக்கு தெரிவிச்சுக்கலாம். ஸோ நாங்கள் ட்ரெய்லரோடைய எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் இந்த ஒரு ட்ரெய்லர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்டு உங்களுக்கு இந்த ஒரு ட்ரெய்லரில் எந்த ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. ஸோ அடுத்து எந்த ஒரு வீடியோவுக்கு நான் ரியாக்ட் பண்ணணுன்றதை மறக்காமல் அதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு புது வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்ட் அது வரைக்கும் உங்களையும் இந்த விடைபெறும். நான் சிம்ப்ளி ஹரி. ஸ்டே டியூன்.